வெல்கம் டு ஆதி டெய்லர். இப்போ இந்த வீடியோவில் பிளவுஸோட பேக் பார்ட் மட்டும் நம்ம எப்படி அளவு பிளவுஸில் நம்ம மெஷர் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பேக் சைடில் என்னென்ன அளவு வருமோ அது மட்டும்தான் நான் இப்போ எழுதியிருக்கேன். பேக் சைடில் நம்ம பார்க்க வேண்டியது பாடி சுற்றளவு, அதனுடைய உயரம், மொத்தம் அதாவது பிளவுஸோட உயரம், இடுப்பு சுற்றளவு, கழுத்து அகலம், பின்கழுத்து உயரம், ஆம்கோல், ஆம்கோலோட சுற்றளவு, ஷோல்டர், இது ஃபுல்லாமே நம்ம பேக் சைடில் பார்க்க வேண்டிய அளவுகள். தனித்தனியாக நான் போட போகிறேன். பேக் சைடில் என்ன அளவு இருக்குது அது, அப்புறம் ஃப்ரண்ட் சைடில் என்ன அளவு இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல இந்த வீடியோவில் பேக் சைடில் என்னென்ன அளவு இருக்குன்னு அளந்து பார்த்துடலாம். பாடி சுற்றளவு முதல்ல எடுத்துக்கிறோம். பாடி சுற்றளவு கரெக்டாக அந்த ஆம்கோல் எண்ட்லேருந்து அதே மணிக்கு இந்த ஆம்கோல் சைடு நம்ம பார்க்குறோம். ஷோல்டர்லாம் கரெக்டாக மேலே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய பாடி சுற்றளவு 20 இன்ச் இருக்குது, அதை நம்ம எழுதிக்கலாம். இப்போ உயரம் கரெக்டாக டேப்பை வச்சுக்கோங்க. இப்போ இதில் உயரம் வந்து நமக்கு 15 இருக்குது, அந்த உயரத்தை எழுதிக்கலாம். 15 நம்ம எழுதியாச்சு. இது கூட நம்ம 2 இன்ச்சு ஆட் பண்ணணும், 1.5 இன்ச்சு பட்டிக்கு, மேலே 6 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு, அப்படின்னா நமக்கு 17 இன்ச்சு. இப்போ இது 20 எடுத்துருக்கோன்னா இதை நம்ம டபுளாக போடும்போது 40 ஆகும். இந்த 40ங்கிறத நம்ம என்ன செய்யணும், 4 டிவைட் பண்ணி ஒன் சைடாக போடும்போது நமக்கு 10 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1.5 தையலுக்காண்டி ஆட் பண்ணுவோம். இது வந்து நம்ம ஒன் சைடு அளவு தான் 20. இதை நம்ம டபுளாக்கி தான் நம்ம போடணும். டபுளாக்கி போடும்போது 40 இன்ச்சு வரும். அதை 4 டிவைட் பண்ணி 10 கூட ப்ளஸ் 1 நம்ம தையலுக்காண்டி 1.5 or 2 நம்ம ஆட் பண்ணுறதா நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மணிக்கு. இப்போ அடுத்து இடுப்பு சுற்றளவு எவ்வளவுன்னு பார்த்துடலாம். இடுப்பு சுற்றளவு கரெக்டாக அந்த தையல் எங்கே முடியுதோ அதிலிருந்து இந்த சைடு தையல் முடிகிற இடத்துல பார்க்கணும். 18 இருக்குது, 18 இப்போ எழுதிடலாம். அதுக்கு வந்து நம்ம எப்பயும் போல் மேலே ஆட் பண்ண மணிக்கே தான். இப்போ 18 நம்ம எடுத்தோம்னா அதை டபுளாக்கணும். இப்போ 18 இதை நம்ம டபுளாக போடணும். மேலே எப்படி நம்ம பாடி சுற்றளவு போட்டோமோ அதே போடணும். 37 வருது. 37/4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 9.1. இப்போ இது கூட ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்காண்டி ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்காண்டி இதெல்லாமே சேர்த்துக்கணும். அப்போனா 9.2 வருதுக்கு. இப்போ இதை இது எப்பயுமே டாட்டுக்கு நம்ம விட்டுக்கணும். அப்போனா 10.2 இதை சேர்க்கும்போது 11.7 வருது. நம்ம அந்த பாயிண்ட்டை நம்ம மேக்ஸிமம் மார்க் பண்ணிக்கணும். இப்போ கழுத்து அகலம் எப்படி அளக்கிறதுன்னு பார்த்துடலாம். கழுத்து அகலத்துக்கு வந்து இந்த நம்ம பேக் சைடோட இந்த சென்டர் பாயிண்டில் இப்படி டேப்பை கரெக்டாக வச்சு, அதான் நமக்கு சென்டரே பார்த்தாலே தெரியும். அந்த சென்டரில் மடிப்பு இருக்கும் பாருங்கள், நம்ம பிளவுஸை நம்ம மடித்து வைக்கும் போது அந்த மடிப்பு பாகம் தெரியும். அந்த மடிப்பு பாகத்துலேருந்து நம்ம மேலே கரெக்டாக அந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த இடத்துல முடியுது, அதாவது இந்த சைடு எந்த எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்கணும். இப்போ நமக்கு பார்க்கும்போது 2.5 டேப்பை இப்படி மடித்து வச்சுக்கலாம், இல்லாட்டி ஸ்கேலை வச்சு பார்க்குறதுனால ஸ்கேலை வச்சு பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக நமக்கு 2.75 இன்ச்சு வருது. இப்படி மடித்து வச்சு பார்க்கும்போது நமக்கு 2.75, அவங்களுடைய கழுத்து அகலம் 2.75, இப்படி தான் கழுத்து வந்து நமக்கு அளந்து பார்க்கணும். 2.75 இன்ச் அதை எழுதிக்கலாம். 2.75 அப்படிங்கும்போது இது கூட நமக்கு 1/2 இன்ச்சு சேர்த்தா போதும். தையலுக்காண்டி சேர்த்தோம்னா 3 இன்ச்சு நமக்கு கழுத்து அகலம் வருது. 4 இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்காண்டி நம்ம சேர்க்குறோம். இப்போ பின் கழுத்து உயரம் பார்த்துடலாம். பின் கழுத்து உயரம் இந்த கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து கீழே வச்சு பார்க்கணும். இந்த கழுத்து நமக்கு எதை அளவு முடியுது அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல அகலம் பார்க்கும்போது கீழேருந்து மேலே பார்க்கணும். இப்போ உயரம் பார்க்கும்போது மேலேருந்து கீழே பார்க்கணும். இப்போ கரெக்டாக ஷோல்டரில் அந்த தையல் முடிகிற இடத்துல வச்சுட்டு இந்த டேப்பை கரெக்டாக அப்படி மடித்து இந்த கழுத்து எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ உங்களுக்கு கழுத்து வந்து 8.5 வச்சா கொஞ்சம் தள்ளி வருது. அப்படின்னா 8.75 உங்களுடைய கழுத்து பின் கழுத்து உயரம் வந்து 8.75 வருது. இப்போ டேப்பை இப்படி தான் நம்ம மடித்து வச்சு பார்க்கணும், இல்லாட்டி உங்களுக்கு ஸ்கேல் இருந்தாலும் ஸ்கேலை வச்சு பார்த்துடலாம். பின் கழுத்து உயரம் 8.75, இது கூட நம்ம 1/2 இன்ச்சு ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஷோல்டர் வந்து கரெக்டாக அதில் ஜாயின் பண்ண இடத்துல இருந்தால் பார்க்குறோம், நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விடணும். அதனால் 8.75ங்கும்போது நம்ம 9.5 நமக்கு கழுத்துக்கு தேவைப்படுது. 8.75 வருது ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஷோல்டருக்காண்டி சேர்த்தோம்னா 9.5 இன்ச்சு நமக்கு பின் கழுத்து உயரம். இப்போ ஆம்கோல் பார்த்துடலாம். இப்போ ஆம்கோல் பார்க்கும்போது நல்ல அந்த இடத்த ஆம்கோல் ரவுண்டை வந்து நல்லா அப்படி என்ன செய்யணும், மேலே நல்லா நிமித்தி விட்டுணும். அப்போ நம்ம ஸ்லீவ் எப்படி இருந்தாலும் நமக்கு அவ்வளோ கிடையாது, நமக்கு தேவை இந்த ஆம்கோல் ரவுண்டு தான். மேலே கரெக்டாக அந்த ஷோல்டரோட தையலுக்கு கீழேருந்து பார்த்துட்டு இது எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு கரெக்டாக 5.5 இன்ச் நமக்கு
வருது, 5.5 இன்ச் ஆம்கோல் லென்த்து, ஆம்கோலோட உயரம் 5.5 இன்ச் வருது. இதுலேயும் நம்ம இந்த ஆம்கோல் சுற்றளவையும் பார்த்துடணும். 5.5 நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஆம்கோல் வந்து 5.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு அந்த ஷோல்டர் டைலுக்காண்டி சேர்த்தா நமக்கு அதுக்கு ஆம்கோல் வந்து ஆம்கோல் லென்த் 6 இன்ச்சு. அதை எழுதிட்டு அப்படியே இந்த ரவுண்டிங்லேயே என்ன செஞ்சிடணும், இந்த ரவுண்டு ஆம்கோல் சுற்றளவை பார்த்துடணும். ஆம்கோல் சுற்றளவு நமக்கு 8.75 நமக்கு வருது. 8.75 ஆம்கோல் சுற்றளவு இந்த ரவுண்டை பார்த்தா தான் நமக்கு தையல் நம்ம வெட்டும் போதும் அந்த 6 இன்ச்சில் அந்த ரவுண்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கை சுற்றளவு எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த அளவு வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம வெட்டும் போது நமக்கு 8.5 வந்தாலும் தச்சு நம்ம முடிக்கும் போது நமக்கு 8.75 வந்து கரெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம கரெக்டாக அந்த ரவுண்டிங்கில் தான் வச்சு பார்ப்போம். நம்ம தச்சு முடிக்கும் போது 1/4 இன்ச் கீழே இறங்கும். அதனால் 8.5 வந்து நம்ம அந்த 6 இன்ச் ஆம்கோல் லென்த்து வச்சு பாடி சுற்றளவு அளவில் நம்ம மென்ஷன் பண்ண போது நமக்கு இந்த 8.75 நமக்கு வரணும். 8.5 கண்டிப்பாக வரணும். அதான் எழுதிக்கலாம். 8.75 இப்போ ஷோல்டர் பார்த்துடலாம். ஷோல்டர் எப்பயுமே கரெக்டாக இந்த தையல் முடிகிற இடத்துலேருந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம அந்த எந்த வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் பார்க்கணும். இப்போ 2.5 நமக்கு 2.5 ஒரு பாயிண்ட் வருது, இதான் ஷோல்டர். 2.75 அதாவது 2.5 ப்ளஸ் ஒரு என்ன செய்யணும், இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது அதை ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இதில் 3/4 இன்ச் நம்ம ஆட் பண்ணணும். அதனால் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் போயிடும். நம்ம கழுத்து தைக்கிறதுக்கு 1/4 இன்ச் வந்துடும். அப்படிங்கும்போது நமக்கு 3 இன்ச்சு நமக்கு ஷோல்டர் தேவைப்படும். இந்த ஒரு பாயிண்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஆனால் இந்த நம்ம 3/4 இன்ச் எடுக்கிறதுல அது ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்படின்னா 3 இன்ச் எடுத்தாலும் சரி, 3.1 எடுத்தாலும் சரி. இப்போ நம்ம ப்ளவுஸோட பேக் சைடில் என்னென்ன அளவு வரும் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அது ப்ளவுஸோட பேக் சைடில் இந்த அளவுகள் பூராமே கண்டிப்பாக நம்ம எடுத்தால் தான் நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் லைக் கொடுக்குறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.